நான் ரொம்ப பயந்தா வந்தேன். ஆக்சுவலி லக்ஷ்மியோட ஃபேன் நான். ஆக்சுவலி ரொம்ப கிளாமரா இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும். ஒன்ன ஹீரோயின் ஆக்குனா அதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? நீ நாளைக்கு ஹீரோயின் கூட ஆகலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இங்க உடம்பு மட்டும்தான் பேசும், அதுவும் சூடான உடம்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன வெறும் ஸ்டார் இல்ல சூப்பர் ஸ்டார் ஆக்குவீங்கன்னு. படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரொம்ப கிளாமரா இல்லாம தான் நல்லா இருந்திருக்கும். பிக் பாஸ் ஏன்பா ஜூலி? பிக் பாஸ் ஜூலிலாம் ஒரு ஜூலியாப்பா, நீ வேறு அதே ஏன்பா சொல்லினுக்கிறேன். இது நல்லாயிருக்கு, ஃபிலிம் நல்லாயிருக்கு. ஒரு ஆக்சுவலி பேக்கப், ஒரு ஹீரோயினுடைய பேக்கப் ஃபுல் ஸ்டோரி நல்லா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸோட பற்றியும் இவங்களை ஃபிலிம் பற்றியும் நல்லா சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி வைஸ் லைக் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் பண்ணாமல் டேலண்ட்டை மட்டுமே நம்பி வந்தால் ஜெயிக்கலான்றதும் இருக்குது. இதுதான் லைஃப் சான்ஸ் சொல்லக்கூடாது. டேலண்ட்டு முக்கியம், ரொம்ப முக்கியமானது. டேலண்ட் இருக்குது, டேலண்ட்டை மட்டும் காட்டி ஜெயிக்கலாம். ஹீரோயின்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான், ஏன்னா கிளாமர் மட்டுமே எல்லாமே பண்ணி ஃபேன்ஸை பிடிக்க முடியாது. டேலண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேலண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கிளாமராக இல்லை இல்லை, நான் ரொம்ப பயந்தா வந்தேன். ஆக்சுவலி லக்ஷ்மியோட ஃபேன் நான். ஆக்சுவலி ஐயோ ரொம்ப கிளாமராக இருக்குமானு, லைக் அவ்வளோ கிளாமராக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. எப்படி பார்க்குற மாதிரி தான் ஒரு ஹீரோனுடைய ஸ்டோரியாக அழகாக சொல்லியிருக்காங்க. நைஸ் ஃபிலிம்.